Hi guys, welcome and welcome back to my channel. So, I'm going to share a video about Diwali. So, if you want to see the whole video, subscribe and click the bell icon and click the next updates. Products எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Amazon வந்து purchase பண்ணிருக்கேன் சோ அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் சோ இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு சோ அதெல்லாம் நீங்க purchase பண்ணிக்கணும் அப்படி நினைச்சீங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ ஆட் டு கார்ட்ல போட்டு என்ன ஆஃபர் இருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தா சீக்கிரமா purchase பண்ணிக்கோங்க First, வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு black color kurta set so இது வந்து அப்படியே black colorல இருக்காது பட் இந்த மல்டி கலர்ல printed இந்த மாதிரி தான் போட்டுருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா rayon நான் வந்து பாத்தீங்கன்னா wear பண்ணி என்னால வந்து வீடியோ போட முடியல நான் எப்படி இருக்கும் அப்படின்றத சைடுல உங்களுக்கு போட்டு போடுறேன் ஏனா நான் வந்து சீக்கிரமா வீடியோ upload பண்ணனும் அப்படின்றனால சோ இது வந்து டாப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா போட்டோல நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கு அதுல என்னென்ன அப்டேட் டீடைல் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கு So, print la vandu pathina namukku indha maari dhaan irukku indha oru sequence work la vandu kuduthirukanga balance ellame namukku printed side la fulla namukku vandu indha sequence vandu work vandu kuduthirukanga so ipdi namukku irukum ipo enak enna na ipo vandu enak vandu idu s size la vandu vaangirukka 899 ku side la vandu enikku palter pannum appdin solumbodhu namukku side la vandu indha oru design irukkulla idu vandu namukku appdiye vandu hide aayidra maadhiri irukum பட் நான் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல தான் வந்து மேக்ஸி ட்ரெஸ்க்லாம் வந்து பேக்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து குடிப்பாங்கல்ல ஆல்டர் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கலான்னு பாக்குறேன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா அப்படிதான் வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும் சைட்ல வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியாது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ் அதுவும் இல்லாம நம்மளுக்கு இந்த சைட்ல பிடிச்சிட்டோம்னா கூட இந்த டிசைன் வந்து அப்படியே போயிடும் ஸோ அது எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த டிசைன் வந்து எனக்கு தெரியணும் ஸோ அதனால வந்து நான் அப்படி வந்து ஆல்டர் பண்ணிக்க போறேன் இல்ல வந்து எஸ் சைஸ்ல இருந்தா அவைலபிளா இருக்கு ஸோ எக்ஸஸ்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன் நீங்க எஸ் சைஸ் இருந்தா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டாப் இந்த மாதிரி தான் இருக்கு பிளாக்ல இப்படி பிரிண்டட் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு இப்படி இருந்தா ரொம்ப பிடிக்கும் பேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு பேக்ல வந்து நமக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு இப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலா இருக்க பேண்ட் எப்படி இருக்கும்னா அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணா இதுவும் உங்களுக்கு டைட்டா நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கணும்னு நினச்சா பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்க பிளாக்ல லெக்கிங்ஸ் கூட வந்து போட்டுக்கலாம் இதோட ஷால் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் போட்டோல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு இந்த சைட்ல இப்படி சில்வர் கலர்ல இப்படி ஒரு பார்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் இருக்குது ஷால் ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவ் லுக்குக்குலாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக வியர் பண்ணிக்க மாட்டோம் ஆல்சோ போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பலாசோ செட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வந்து கொடுப்பாங்க துப்பட்டா வந்து கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் நான் 999 வந்து வாங்கியிருந்தேன் இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா கட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இப்படி கீழே இப்படி இப்படி மேலே தூக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது என்னன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஹைட்டாக இருக்கவங்க இந்த ட்ரெஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா டீல் அப்படின்ற ஒரு கலர் இந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி ஃப்ரண்ட்ல வந்து இது வந்து மிரர் வந்து கிடையாது இது வந்து த்ரெட் சில்வர் கலர் த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க சேம் நம்மளுக்கு இந்த நெக் ஏரியாலையும் இந்த மாதிரி வெயிஸ்ட் ஏரியாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பிரிண்டடு ஸோ என்னோட கமெண்ட்ல வந்து பார்த்துருந்த மாதிரி ஆலியா கட்டில் இருக்க ட்ரெஸ் வந்து போடுங்க குர்த்திஸ் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நான் செக் பண்ணும்போது இந்த மாதிரி பலோசா செட்டில் வந்து செக் பண்ணும்போது எனக்கு இது வந்து கரெக்ட் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு ஸோ இது வந்து நான் எஸ் சைஸ்ல வாங்கியிருந்தேன் சேம் நான் வந்து சைடில் கொஞ்சமாக வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்மளுக்கு டாப் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பேண்ட் இருக்கு ஆல்சோ ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு இது மாதிரி டைப் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பேக்ல வந்து நம்மளுக்கு இந்த எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த பலோசோ செட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ போடுவேன் பார்த்தா வந்து தெரியும் ஸோ இந்த ட்ரெஸ்மே வந்து ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சில்வர் கலர் கொஞ்சம் கிளிட்டரி அந்த மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்குது இல்லை ஸோ அதுக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரூன் கலர் மேக்ஸி வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸில் 699 தான் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் ஸோ இது வந்து எவ்வளோ பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது தெரியல ஃபுல்லாக வந்து ஒரே கலரில் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மல்டி கலரில் த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஸோ இந்த கலர்ஃபுல் யாருக்கு வந்து பிடிக்கும் தெரியல பட் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரு ஐடியாவாக
அண்ட் ஆல்சோ கை கிட்ட வந்து நம்மளுக்கு இந்த எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்க்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நான் வந்து செக் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிளைனாக தான் இருக்குது கீழே ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸோட இந்த லெகின்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், பிளாக் கலரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு, கரெக்டாக ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். இதுலேயே வந்து நான் நிறைய கலர்ஸ் வந்து ஒரு 3-4 கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த லெகின்ஸ்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ பிளாக்ல வந்து எனக்கு இந்த மாதிரி சேம் பர்ஃபெக்டாக அந்த ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரணும் அப்படின்றதுனால சேம் இந்த மேக்ஸ் பிராண்ட்லேயே வந்து வாங்கியிருக்கேன். 347 இதோட ப்ரைஸு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 ஹிப் சைஸு. ஸோ எனக்கு வந்து எஸ் சைஸ் கரெக்டாக இருக்குது. சேம் நீங்கள் வந்து உங்களுக்கு 28 இருந்தால் எஸ் வாங்கிக்கோங்க, 30 இருந்தால் எம் சைஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் நான் ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபுல் கவுன் அண்ட் துப்பட்டா வச்ச மாதிரி ஒரு இந்த அனார்கலி ஃபுல் கவுன் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து ரிசீவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு. நான் வந்து அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கும், நம்ம போட்டு பார்த்தா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது இந்த ஒரு கலர். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து இப்போது கரண்ட்லி அன்அவைலபிள்னு வேறு போட்டிருக்கு. பட் எனக்கு இந்த ரிசீவ் ஆகியிருக்கிற ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஃபஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, பட் நான் எதிர்பார்த்தது அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சது, நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் இந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டர்னே வந்து நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இது மாதிரி இருக்கா, இப்படி ஒரு பா நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துட்டு இதோட நாட், எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஒரு நாட் வந்து நான் ஓடவே கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இருக்குது. அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் இது வரைக்கும் வருது. ஸோ இந்த மாதிரி சம்கி வருது ஃபுல்லாக, அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சம்கி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அமேசானை வந்து எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா டீலர்ஸ் வந்து சென்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வரும். அமேசான் வந்து ஆர்டர் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ஒரு நம்ம ஆர்டர் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது ரிட்டர்ன் பண்ணால் அதில் தான் நம்மளுக்கு அமேசான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த டீலர்ஸ் தான், அந்த ஒரு பிராண்ட் இருக்கும்ல அந்த நேம், அதுக்கப்புறம் வந்து டீலர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து மாற்றி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வந்து போட்டு போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ரெட் கலரில் நிறைய ட்ரெஸ் வேறு வச்சுருக்கேன். என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு நல்லாயிருக்கு, ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணாததுக்கு எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்றதுனால நான் ரிட்டர்ன் போட போகிறேன். ஸோ இதோட துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல இந்த பார்டர், இந்த மாதிரி டைப்பில் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸே என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ இது சேவ் எனக்கு அந்த மாதிரி தான் வந்துருக்கு, எனக்கு இதுவுமே வந்து செட் ஆகாது. வந்து அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்கல, மற்ற ட்ரெஸ் எல்லாமே வந்து ஓகே. அதுவும் இல்லாமல் அந்த பிளாக் கலரும் அந்த டீல் கலர் நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிருந்தேன்ல, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இதெல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச், பாய்.